विश्वास मरकाम उदी कमार मरण रजनी सर मनिताभिमान उड़ने राधा रवि मेहनत பெருந்தலைவர் காமராஜர் ஈவிகி சம்பத்து ஐயாவோட நேரா வந்து எங்க அப்பாவை பார்த்தவர். அதனால அவர் எங்க குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். முதல்ல திண்டிவனம்னாலே ராமமூர்த்தினம் தான் ஞாபகம் வரும். இப்ப நிறைய பேர் இருக்காங்க அதை பத்தி. ஏன்னா இளைஞர்களுக்கு எப்பவுமே இடம் இல்ல. அது மாதிரி அவர் கொடுத்து விட்டு சைலண்டா இருக்காரு. மிக அற்புதமான ஒரு நல்ல உள்ளங்கள் பூரா கரந்த ஜெயராஜன் பாராட்டி பேசுகிறாரு. அவர் கரந்த ஜெயராஜன் பேசும்போது கூட சொன்னார், नटम रजनी सर टेक्नोल उ
ஆனா இந்த முறை கரெக்டா யோசிப்பார். ஏன்னா நாட்டினுடைய பிரச்சனை அப்படி இருக்கிறது. இந்த மீன்ஸ் எல்லாம் யார் வேணாலும் போடலாம், சும்மா போட்டுட்டே தான் இருக்கணும். இன்னும் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கேன், திட்டவனும் கமெண்ட் பண்ணுறவனும் உருப்பிட முடியாது. ஏன், நம்ம சைலண்டாக நின்றுட்டு தான் நம்ம தான் வெற்றி வரும். ஏன்னா தலைமை என்பது கராதே தியாகராஜா எப்படின்னா சிங்கம் மாதிரி. எல்லாருக்கும் சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜானா, குடும்பத்தோடு ஓடும் போது கூட திரும்பி பார்த்துக்கும், குடும்பம் வருதா இல்லையா அப்படின்னு. அந்த எண்ணம் கொண்டது சிங்கம். அதே போல தான் தியாகராஜ். இப்போ என்ன கூட சொன்னால் கராதே தியாகராஜ் சொன்னோம்ல, சைதாப்பேல ஜெயிக்கப்பட்டு இவர் இந்த தொகுதியில் நின்னா தான், இந்த டிவிஷனை பார்த்துக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும்னு அம்மா புரட்சி தலைவி சொன்ன வார்த்தை. இந்த கராத்தே தேவராஜ் அங்கே நின்னா தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு டிவிஷனுக்கு பிரிக்கும் போது சொல்றோம். அதே போல இருந்தவர் கராத்தே தேவராஜா. அது எப்பேற்பட்ட ஆளு விஜயகுமார், அவர் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். கமிஷனர், பழைய கமிஷனர், வீரப்பனெல்லாம் வேட்டையாடுறவர். அவர் சொன்னார், யார் வேணாலும் கூட வச்சுங்க, கராத்தே தியாகராஜன் சேர்வர்களும் கூட வச்சுட்டேன். நேராக கராத்தே தியாகராஜன் போய் சொல்லிட்டேன், ஏன் உங்க ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் இன்னால் வந்து கராத்தே விஜயகுமாரை போய் பிடிக்கிறார். அமைச்சர் விஜயகுமார் சொல்லுங்க, ஏன் எங்களை நம்பக்கூடாது, நீ தான் ஓட்டு போடுங்க, நீ போலீஸ்காரங்க, அம்மாவுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, அம்மாவுக்கு 10 ஓட்டு போடுவோம், அது தெரியுமா உனக்கு சொல்லிட்டாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன், 10 ஓட்டு போடுவோன்னு சொல்கிறேன் பாருங்க. விஜயகுமார் சார் பயந்ததே வந்து நான் பார்க்க கராத்தே தியாகராஜன். அதே மாதிரி இன்னொரு பெரிய மனுஷன் பேரை சொல்ல விரும்பல, அவர் ரொம்ப குசும் பண்ணிக்கிட்டே இருந்தார். பரதனுக்குலாம் தெரியும், குசும் பண்ணிக்கிட்டே இருந்தார். தலைமை செயலகத்துக்கு வந்து தலைமை கழகத்துக்கு வந்துட்டு எல்லாரும் டிரைவன் போய் நின்னோம். கராத்தே தியாகராஜன் எதுக்குமே பைப்பில் இருந்தவர், பெரிய மனுஷன் கட்சியில். ஏய் இவரை எடுத்தோன்னு வாடான்னு இவருக்கு ஓங்கிடுச்சு. நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே, மொஹமட் அலின்னு பெரிய உலக சாம்பியன் இருந்தான். அவன் எப்படி ஜெயிச்சிருக்கான்னா, எதிராளி வந்து நிற்பான், இவனும் வந்து நிற்பான், ஆனால் இவன் என்ன செய்வான்னா, அந்த பின்னிங் பெல்ட் இருக்குல்ல பெரிய பெல்ட், அதை தூக்கி அவன் பக்கம் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுவான். அவன் பக்கம் வச்சானா என்ன கான்ஃபிடென்ட்டு, நான் ஜெயிப்பேன்டான்னு சொல்கிறது. அதுதான் கதாத்தை தயாராச்சு. எப்பயுமே வின்னிங் சைடு தான். பார்க்க பார்க்க கூட்டம் இருந்துக்கிட்டு அந்த ஆளுங்கட்சியா எதிர்கட்சி எதுவுமே சொல்ல தேவையில்லை, கராத்தே தியாகராஜன் எல்லாரும் நிற்பாங்க. அது ஒரு இருக்கிறவங்க கூட, நாங்கள் மேடையில் நிற்கிறோம், பட் நீங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்ல அபிமானிகள், நல்ல உள்ளங்கள், நல்ல வாழ்த்தக்கூடிய உள்ளங்கள். சில பிறந்த நாட்கெல்லாம் வராங்க போடுறாங்கன்னா மனசுக்குள்ளேயே திருக்கே வருவாங்க, ரொம்ப நம்மளை நிற்க வச்சுட்டாங்க, காசை கொடுக்க சொல்கிறோம், எங்கேயோ கொடுத்துருக்கு காசு, அப்படிலாம் புலம்பிட்டு வர ஆளுங்களை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கராத்தே தியாகராஜன் வாழ்த்த வந்தவங்க பூரா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய நல்ல நட்பு கொண்டவர் கராத்தே தியாகராஜன். ஒன்றே ஒன்று, கராத்தே தியாகராஜன்னா நம்பலாம், வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் பாதங்களாக பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாக, என்னோட இயக்கத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று சொல்லுவேன்.